வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐ.ஏ.எஸ் பிரசிடென்ட். ஆம் நண்பர்களே, ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கின்ற இந்த சமயத்தில் யஷ்வந்த் சின்ஹா ஐ.ஏ.எஸ் ஆபீசர் முதல் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வரை. ஆம் நண்பர்களே, யார் இந்த யஷ்வந்த் சின்ஹா? ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது இந்த சமயத்தில் பாஜகவுக்கு எதிராக ஒரு டஃப் கொடுக்கும் ஒரு நபர் இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சி எல்லாருமே நினைத்து கொண்டு இருக்கும் இந்த சமயத்தில், ஒரு 18 மாநில எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே, பாஜகவுக்கு எதிராக ஒரு நபரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் யஷ்வந்த் சின்ஹா. யார் இந்த யஷ்வந்த் சின்ஹா? இவர் எந்த அளவிற்கு இந்த பர்டிகுலரான இந்த சீட்டுக்கு அவர் மிகப்பெரிய அளவில் பொருத்தமாக இருப்பார், இதை எல்லா பற்றியும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா, பாஜக வர்சஸ் பாஜகவும் எதிர் அணியில் இருக்கக்கூடிய, ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் 18 மாநிலங்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து முன்மொழிந்தவர் தான் இந்த யஷ்வந்த் சின்ஹா. யார் இவர், இவருடைய கல்வி, இவர் என்ன பதவியெல்லாம் வகித்தார், அரசியலில் எப்பொழுது நுழைந்தார், இவர் எந்த அளவுக்கு இந்த பதவிக்கு தகுதியானவர், இவர் எல்லாவற்றையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க காணொலிக்கு பார்க்கலாம். ஆம் நண்பர்களே, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யஷ்வந்த் சின்ஹா ஐ.ஏ.எஸ் முதல் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வரை ஒரு சின்ன பார்வையை நம்ம பார்த்துடுவோம். குடியரசுத் தலைவர் தேர்தல் எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹா அவரின் ஐ.ஏ.எஸ் பணி முதல் அரசியல் வாழ்க்கை வரை ஒரு மிகப்பெரிய அற்புதமான பயணம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆம் நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் பாஜக முன்மொழிந்த திரௌபதி முர்முவாக இருக்கட்டும், எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் முன்மொழிந்து, அவர்கள் கூட இருக்கின்ற 18 மாநில தலைவர்கள் எல்லோருமே சேர்ந்து முன்மொழிந்தவர் தான் இந்த யஷ்வந்த் சின்ஹா. இவருடைய தாக்கமானது எப்படி இருக்கும், அவருடைய கல்வி தகுதி என்ன அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு ஃபார்மர் ஐ.ஏ.எஸ் ஆஃபீஸர். ஆம் நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் மந்திரி, இவர் பிஜேபியில் சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் 1993 ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் யஷ்வந்த் சின்ஹா பாஜகவில் இணைந்ததை அறிவித்து, மூத்த தலைவர் எல்கே அத்வானி, இது கட்சிக்கு தீபாவளி பரிசு அப்படின்னு அவர் விவரிச்சிருக்கிறார். யஷ்வந்த் சின்ஹா அவர்களுடைய படிப்பு, அவர் வகித்த பதவி, அதாவது ஐ.ஏ.எஸ் ஆஃபீஸராக இருந்தார், மேலும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கிறார். இது அத்வானி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு தீபாவளி பரிசு யஷ்வந்த் சின்ஹா பாஜகவில் இணைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் அரசு அதிகாரியான யஷ்வந்த் சின்ஹா அவர் சேர்ந்த கட்சி மற்றும் அவர் நீண்ட காலமாக வளர்ந்த கட்சியைப் போலவே அரசியலில் மிக நீண்ட தூரம் பயணித்திருக்கிறார். ஆம், மிக அருமையான இவருடைய பாதை. மேலும் இவர் என்னென்ன சாதனையெல்லாம் செய்தார், தான் வதிக்கித்த அந்த பதவியில் நண்பர்களே, அதாவது அத்வானியால் வளர்க்கப்பட்ட 1999 முதல் 2004 வரையிலான அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நிதி மற்றும் வெளியுறவு அமைச்சராகத்தான் யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் பதவி வகித்தார். மேலும் பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடியின் கீழ் பாஜகவில் இருந்து விலகி, அதுலேருந்து விலகி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, தன்னுடைய அரசியல் சுய விவரத்தை மாற்றிக்கொண்டார். இது நம்மளுடைய பாதை கிடையாது, இது நம்முடைய ஐடியாலஜிக்கு வேறுபட்டு இருக்கிறதே. அதாவது மோடியின் ஆட்சியின் கீழ் வந்தவுடன் பாஜகவின் போக்கு, அவங்களுடைய ஐடியாலஜி சித்தாந்தம் எல்லாம் மாறிவிட்டது அப்படின்ற ஒரு சின்ன யோசனை, ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அவருக்கு அப்போ தான் வந்திருக்குது. ஸோ இப்போது குடியரசுத் தலைவர் தேர்தல் எதிர்கட்சிகளின் ஒருமித்த வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் யஷ்வந்த் சின்ஹா அவர்கள். மேலும் அவர்கள் எழுதிய ரிலண்ட்லெஸ் அப்படின்ற அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஆம் நண்பர்களே, குடியரசுத் தலைவர் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்ஏ ஒரு சில இடையூறுகளை தவிர பெரிதாக இடையூறுகள் இருக்காது என்று கருதப்பட்டாலும், யஷ்வந்த் சின்ஹா வேட்புமனானது அவரது முன்னாள் கட்சி மற்றும் எதிர்கட்சி ஆகிய இரண்டிற்கும் பெரும் அடையாளத்தை கொண்டுள்ளது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மோடி அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு தார்மீக நிலைப்பாட்டை எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். பாஜக வர்சஸ் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்து பாஜக இல்லாத ஒருவர் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பலர் இதிலே முன்மொழியப்பட்டார்கள். ஆனால் சரத்பவார் இதிலே மிகப்பெரிய ஆர்வம் காட்டவில்லை. ஏன், ஃபருக் அப்தாலாவும் அவர்தான்.
இருந்தாலும் மூன்றாவது ஒருவராகத்தான் ஆல்மோஸ்ட் பிளான் பி பிளான் சில கூட வச்சிருந்த யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆமாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்றுதான் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்வதாக இவர் அறிவித்தார். அப்பவே ஒரு ட்விஸ்ட், ஏதோ ஒரு விஷயம் லைட்டாக கசிய ஆரம்பிச்சிச்சு. மேலும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ரொம்ப அருமையாக தெரிவித்திருந்தார், திரிணாமுல் காங்கிரஸில் மம்தாஜிக்கு எனக்கும் அளித்த மரியாதை மற்றும் கௌரவத்திற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இப்போது ஒரு பெரிய தேசிய நோக்கத்திற்காக நான் கட்சியிலிருந்து ஒதுங்கி எதிர்கட்சிகளின் ஒற்றுமைக்காக பணியாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மம்தா இந்த நடவடிக்கையை ஆமோதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் அப்படின்னு ட்விட்டரில் அப்படியே பட்டும் படாமல அப்படியே லேசாக தெளிச்சு விட்டுருக்காரு ஒரு ஃப்ளேவரை. ஆம் நண்பர்களே, 1984 ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்த பிறகு யஷ்வந்த் சின்ஹா முதல் அரசியல் பயணம் ஜனதா தள கட்சியில் ஆரம்பித்தது. மேலும் அவர் 1988 ராஜ்யசபா உறுப்பினரானார். பாஜகவில் மிகப்பெரிய புகழ் பெற்ற பிறகு பாகிஸ்தான் பயணத்தின் போது முகமது அலி ஜின்னாவை புகழ்ந்ததற்காக மட்டும் தனது வழிகாட்டியான அத்வானியை எதிர்க்கட்சி தலைவரிலிருந்து பதவி விலக கோரி குரல் எழுப்பிய 2005 பிறகு கட்சியில் யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் ஓரங்கட்டல் தொடங்கியது. அந்த ஒரு வார்த்தை அவர் பேசினதுனால பிஜேபியில் அவரை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது 2005 மேலும் பார்த்தீங்கன்னா அந்த 10 காலம் பாஜக எதிர்கட்சியாக இருந்ததால் அத்வானியே தனது அதிகாரத்தை கைப்பற்ற இயலாமையால் மேலும் அவரும் ஒரு சில நேரங்களில் அப்படியே ஒரு அப்படியே ஓரங்கட்டப்பட்டார். மேலும் யஷ்வந்த் சின்ஹா அரசியலில் அப்படியே மறைந்தே போய்விட்டார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். மேலும் இந்த பாஜக தலைமையில் மோடி ஏறியதை தொடர்ந்து அதற்கப்புறம் பல விஷயங்களை நாம் பார்த்தோம். பாஜகவில் மோடியின் சாம்ராஜ்யம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இறுதியில் 2018 கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அதன் தற்போதைய வடிவத்தை ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் வெளியேறினார் 2018. அதாவது பாஜகவின் ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னது மிகப்பெரிய அளவில் அப்போ ட்ரெண்டிங்காக இல்லைனாலும் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழிந்த பிறகு இந்த ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய அளவில் எல்லாரிடமும் சின்ன தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும். அப்போதிருந்து ஜார்க்கண்டின் ஹசாரிபாக் தொகுதியில் இருந்து 3 மக்களவை எம்பியாக இருந்த 84 சின்ஹா தனது அரசியல் வாழ்க்கையை புதுப்பிக்க முயன்று தோல்வியும் விற்றார். காஷ்மீர் போன்ற பிரச்சனைகளில் ஒத்த எண்ணம் கொண்ட தலைவர்களுடன் ராஷ்டிரச மஞ்ச் அமைப்பில் ஈடுபட்டார். இறுதியாக திரிணாமுல் காங்கிரஸில் இவர் தஞ்சம் புகுந்தார். 2019 திரிணாமுல் காங்கிரஸ் மம்தாஜியுடன் இணைகிறார் இவர் 2019. மேலும் பார்த்தீங்கன்னா கூட்டு வேட்பாளரை சுற்றி எதிர்கட்சிகளை அணிதிரட்டுவதில் திரிணாமுல் காங்கிரஸின் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் மிகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் தான் யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் ஒருமித்தமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரத்பவார், ஃபருக் அப்துல்லா மற்றும் கோபாலகிருஷ்ண காந்தி இவங்க எல்லாருமே வந்து ஒரு லிஸ்ட்ல இருந்திருந்தாலும் சின்ஹா பின்பு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா ஒரு டஃப் கொடுக்கணும் பார்த்தீங்களா எதற்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு, அதுதான் இங்கே நடந்திருக்குது. ஸோ யஷ்வந்த் சின்ஹாவோட செலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிக சிறந்த செலெக்ஷன் ஏன் அப்படின்றது இன்னமும் சில செய்திகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஹா செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர். அவரது தந்தை பிபின் பிஹாரி ஹரன் ஒரு சிறந்த வழக்கறிஞர். யஷ்வந்த் சின்ஹா 1958 அரசியல் அறிவியல் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்இல் சேருவதற்கு முன்பு 1958 முதல் 1960 பாட்னா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் கற்பித்திருக்கிறார். ஒரு 2 அங்கே ஒரு பாடம் கற்பிக்கும் ஒரு பேராசிரியராக இருந்திருக்கிறார். மேலும் அவருடைய கனவு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆன இருந்திருக்கிறார். அதற்கு பின்புதான் சின்ஹா பீகாரில் நீண்ட ஆண்டுகளால் பல்வேறு பதவிகளில் பணியாற்றினார். மத்திய அமைச்சரவையில் சேருவதற்கு முன்பு வெளிநாட்டில் அரசாங்கத்தின் பிரதிநிதியாகவும் இருந்துள்ளார். 1971 முதல் 1973 இடையில் இவர் ஜெர்மனியில் உள்ள இந்திய தூதரகத்தில் முதல் செயலாளராக, வர்த்தகம் சார்ந்த செயலாளராக இருந்திருக்கிறார். தொடர்ந்து 1973 முதல் 1974 பிராங்க்ஃபர்ட்டில் இந்திய கன்சல் ஜெனரலாக பணிபுரிந்தார்.
ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்பு போக்குவரத்து அமைச்சகத்தில் இணை செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். ஆக மொத்தம் இந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த ஒரு விதமான குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்கள்ல, அது எல்லா விஷயமும் வந்து சின்ஹா அவர்களுக்கு, யஷ்வந்த் சின்ஹா அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது இதன் மூலம் மிக தெளிவாக, தெல்ல தெளிவாக, கிறிஸ்டல் கிளியராகவே தெரிகிறது. ஒரு டஃப்பான கொடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். மேலும் இவரை பற்றி பார்க்கின்ற மேலும் பார்த்தீங்கன்னா, ஜனதா கட்சியில் சின்ஹா அகில இந்திய பொதுச் செயலாளராக பணியாற்றியுள்ளார். மேலும் நவம்பர் 1990 மற்றும் ஜூன் 1991 இடையில் சந்திரசேகரின் குறுகிய கால அமைச்சரவையில் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இன்னும் ஜனதாதள் கட்சி, ஜனதாதள் கட்சின்னு சொல்கிறீங்களே, அது பாரதிய ஜனதா கட்சி தாங்க. முன்னாடி ஜனதாதள், அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி என்றானது. மற்ற கட்சிகளுக்கு சென்றாலும் சின்ஹா சந்திரசேகரை அவரது அரசியல் குரு என்று எப்போதும் குறிப்பிடுகிறார். இது என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் நல்லா நீங்கள் கவனிக்கணும், சந்திரசேகர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இவர் பல முறை தன்னுடைய சில விஷயங்கள், சில நிலைப்பாடு, சில டெசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து சந்திரசேகர் அவர்களுடைய வழிகாட்டுதல், அரசியல் குரு என்றே அவர் கூறுகிறார். மேலும் பார்த்தீங்கன்னா, சந்திரசேகரின் அறிவுரைக்கு எதிராக பாஜகவில் இணைந்தேன் என்று சின்ஹா தனது சுயசரிதியில் எழுதியுள்ளார். சந்திரசேகர் அவர்கள் அப்பயே வந்து அவருக்கு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு, ஏன்னா இந்த கட்சியில் சேர்றது கொஞ்சம் யோசித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடு அப்படின்றது. அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்பணி இல்லாததால், ஏன்னா ஆர்எஸ்எஸ் பின்னணி அந்த தான் மெயின் திங் ஃபார் பிஜேபி அப்படின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பிற்காலத்தில். அதாவது பாரதிய ஜனதா கட்சியானது ஜனதாதளாக இருந்த பொழுது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு சாயம் அவர்களிடையே ஒரு ஃப்ளேவர் இருந்திருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி இல்லாததால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. பாஜக தன்னை பயன்படுத்தி நிராகரிக்கும் வாய்ப்புள்ளது அப்படின்னு அப்போவே சந்திரசேகர் அவர்கள் எச்சரித்துள்ளார் யஷ்வந்த் சின்ஹாவை. சின்ஹா மேலும் கூறியதாவது, அது இந்த ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதையில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நான் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருந்ததில்லை, இருக்கவும் மாட்டேன். ஆர்வத்தால் கூட நான் கரக்கி அரை கார்ச்சட்டை அல்லது கருப்பு தொப்பி அணிந்ததில்லை, அல்லது சாவர்காவிற்கு சென்றதில்லை, அவருடைய கோட்பாடுகளை நான் ஏற்பதும் இல்லை. எனவே பாஜகவின் தனி சிறப்பான இந்த தந்தை வழி ஆர்எஸ்எஸ் மீது என்னால் ஒரு சிறிய உரிமை குரலை கூட வைக்க முடியாது. அப்போ ஆல்மோஸ்ட் ஆர்எஸ்எஸ் எகெயின்ஸ்ட் இவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றது இந்த ஒரு விஷயம் மூலமே நல்ல தெளிவாகவே தெரிகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, சந்திரசேகர் தான் அவருடைய அரசியல் ஆத்மார்த்த குரு அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது அவரே எச்சரித்திருக்கிறார், போய் அங்கே போய் சேர்ந்துடாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதில் சேர்ந்து இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்திருந்தது அப்படின்றதையும் நாம் நண்பர்களே, 25 ஆண்டுகளாக அவர் பணியாற்றிய கட்சியிலிருந்து தன்னை விலக்கி கொண்ட சின்ஹா ஜவஹர்லால் நேருவை ஒரு பெரிய செல்வாக்கு என்று அழைக்கிறார். அவரை ஒரு இளம் ஐஏஎஸ் பயிற்சியாளராக சந்தித்ததை குறிப்பிடுகிறார். என்னுடைய பிற்பகுதிகள் வாழ்க்கையில் எனது பல முடிவுகளும் பதில்களும் அவர் நேரு என்று டெல்லியில் பேசியதை அடிப்படையாக கொண்டவை என்றும் கூறினார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி என்னென்னா, அவரது கைவிடப்பட்ட அரசியல் வாழ்க்கையை தவிர எதிர்கட்சி தலைவர்கள் கூட சின்ஹாவை ஒரு திறமையான அமைச்சர் அப்படின்னு ஒப்புக்கொள்கிற அளவுக்கு தன்னுடைய வேலையில் மிகவும் நேர்த்தியாகவும் நிகர்த்தியாகவும் செயல்பட்டிருக்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒரு முறை சந்திரசேகர் அரசு விழாவில் இருந்திருந்தால் சின்ஹா முதல் சீர்திருத்தவாத நிதியமைச்சராக இருந்திருக்கலாம் என்றே அவர்கள் கூறுவார்கள். ஆனால் நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதிலிருந்து அவர் தடுக்கப்பட்டுள்ளார் என்பது தான் உண்மை. பல விஷயங்கள் இவர் முன்மொழிந்தும் கூட அதை ஏற்கப்படாத சூழ்நிலையில் இவர் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் அந்த கட்சியிலேயே. மேலும் பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் அமைச்சரவையில் சின்ஹா 1998 முதல் 2002 இதற்கு இடையில் 2 முறை நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். 2002 அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜஸ்வந்த் சின்ஹா இருந்திருக்கிறார். இந்த இலக்காய் இரண்டும் பரிமாற்றம் கூட ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் சின்ஹாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு கான்டாக்ட் ஒன்று கிடைச்சிருக்குது. சின்ஹாவின் தந்தை அவருக்கு ராஜ்புத் வீரர் ஜஸ்வந்த் சிங் மாறவரின் பெயரை சூட்டினார். அதுக்கு ஏற்றவாறே அவருடைய ஈடுபாடு, அவருடைய செயல், அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையும் அமைந்தது என்றே சொல்லலாம். இது உள்நாட்டு அரசியல் மட்டும் கிடையாது, வெளி நாடுகளில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் இவரை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நல் ஒரு உணர்வை, ஒரு உறவை மேற்கொண்டுள்ளார்.
அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ஹா தனது பணியை பற்றி பேசுகையில் முன்னாள் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் செயலர் கோலின் பாவலுடன் தனது நல்லுறவை அடிக்கடி குறிப்பிடுகிறார். இங்கே தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா கோலின் பாவல் அவருடன் மிகுந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவிற்கு ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்று கட்சி தேவை என்ற ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதும் சொல்வாங்க, பாலிடிக்ஸ் அப்படின்னும் பொழுது ஒரு இன்டர்நேஷ்னலோடைய தாக்கம் இருக்கும், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸோட தாக்கம் இருக்கும். அது இந்தியாவில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் என்றே கூறலாம். அது ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்த பொழுதிலும் சரி, அதற்கு பின்பும் சரி, நாம் பார்க்க போனால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். மேலும் இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு சின்ன ஒரு தட்டல் தட்டுது, இக்னிஷன். என்னென்னா, கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது இந்தியாவில். யஷ்வந்த் சின்ஹா ஜெயிக்கிறாரா என்ன, அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, 2024 ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த ஒரு விஷயத்தை இந்த சமயத்தில் நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் கூறுவது போல அவர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் கோலின் பாவலுடன் மிகுந்த நெருக்கமும் நல்லுறவும் பெற்றிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதியான ஜார்ஜ் புஷ் ஓவல் அலுவலகத்தில் சந்திக்க அழைப்பு ஒரு முறை ஏற்பட்டது. ஒரே இந்தியர் வெளியுறவுத்துறை மந்திரி என்ற ஒரு புகழ் இவருக்கு மட்டும்தான் உள்ளது என்று நாம் சொல்ல வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா, சின்ஹா பாஜக மற்றும் தீவிர அரசியலிலிருந்து நகர்ந்திருக்கலாம், ஆனால் அவரது மகன் ஜெயந்த் கட்சியின் ஒரு அங்கமாகவே இருக்கிறார். அவர் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கிறார். ஏன்னால் தந்தை அதிலிருந்து வந்துட்டாரு, ஆனால் மகன் இன்னும் அந்த கட்சியிலே தான் இருக்கிறார். மேலும் அவரது தந்தையின் முன்னாள் தொகுதியான ஹசாரிபாக் எம்பியாகவும் உள்ளார் அவர். கடந்த மோடி ஆட்சியில் மத்திய இணை அமைச்சராக இருந்தவர் ஜெயந்த். இதுவும் நாம் கொஞ்சம் குழப்பத்தில் உண்டாக்கக்கூடியவை. வேற ஆளே கிடைக்கலையா, அதுவும் காங்கிரஸிலேயே இருந்த ஒரு நபருக்கு முன்மொழிய கூட நமக்கு ஆள் இல்லையா அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா அப்பா இப்போ வந்து எதிர்கட்சிகளால் முன்மொழியப்பட்டிருக்கிறார், மகன் பார்த்தீங்கன்னா ஜெயந்த் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கிறார். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் போல இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதியாக பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் ஜனாதிபதி தேர்தலுக்கு எல்லோரும் காத்திருக்கொண்டு இருக்கிறார்கள், யார் அடுத்த ஜனாதிபதி என்றும். மேலும் யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் இந்த ஒரு பதவிக்கு மிக சரியானவர் என்ற வகையில் நாம் எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். முன்னாள் ஒரு ஐ.ஏ.எஸ் அதிகாரி, மேலும் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறார், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், கோலின் பவல் போன்ற அமெரிக்க தூதர் அவர் வெளிநாட்டுத்துறை அமைச்சருடன் நல் உறவு பேணியிருக்கிறார். இது போன்று இவர் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, திரிணாமுல் காங்கிரஸிலும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கின்ற ஒரே காரணத்தினால் இவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இவர் இந்த சமயத்தில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்கும் ஒரு நபராக இருப்பார் என்று அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்தாலே நமக்கு மிக தெல்ல தெளிவாகவும், அது மட்டுமல்ல எல்லளவும் கிட்டத்தட்ட சந்தேகமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய டஃப் கொடுக்கும் நபராகத்தான் இருக்க போகிறார் யஷ்வந்த் சின்ஹா அவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது. யார் திரௌபதி முர்முரா அல்லது யஷ்வந்த் சின்ஹாவா, யார் அடுத்த ஜனாதிபதி என்று? ஆம் நண்பர்களே, எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு ஆர்வமாகத்தான் இருக்கும். மேலும் ஐ.ஏ.எஸ் கண்ணோட்டத்தில் என்ன என்பதை அதையும் பார்த்துடுவோம். ஆம் நண்பர்களே, ஐ.ஏ.எஸ் விசில் ப்ளோ பற்றி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் மட்டுமல்ல, 2024 தேர்தலானது கூட மிக பெரிய அளவில் தாக்கமானது இங்கே இருக்கக்கூடிய பாஜக மற்றும் எதிர்கட்சிகளுக்கு காண போட்டி இருக்காது. பாஜக வேர்சஸ் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய மாற்றமானது 2024 நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமானது நிகழப்போகிறது. கண்டிப்பாக இந்திய மக்கள் அதை நினைத்து அந்த சமயத்தில், ஒருவேளை இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, கண்டிப்பாக மாற்றம் என்பது வரும், மிகப்பெரிய அளவில் நடக்கும், அதில் எந்த ஒரு துளி அளவு எல் அளவில் கூட சந்தேகம் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அம் நண்பர்களை, பொறுமையாக பார்த்தமைக்கு இந்த காணொலியை
மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே வித் இஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் அரைஸ் ரோபி அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டிங் டிங். பாய் பாய்.